இப்போ யானைகள் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ அது வந்து ஒரு இடத்துல இருக்காது, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இடத்துலருந்து மூவ் பண்ணி அதனுடைய ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் இது பார்க்கும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம்மர் டைம் இப்போ சம்மர் டைமில் கல்லார் வேலியிலிருந்து காட்டேரி வரைக்கும் அது வந்து அதனுடைய மூவ்மெண்ட்டு இப்போ இல்லை, அது காலங்காலமாக இருந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கனாக்கோ அது வந்து அப்படியே கல்லாறுலேருந்து அப்படியே என்ன தண்ணி, இப்போ இந்த சம்மரில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே மேலே வந்து தண்ணி தண்ணி ஃபுட்டு எல்லாமே அங்கே ஈஸியாக கிடைக்கிறதுனால அது அப்படியே அந்த வேலியிலே நடந்து வந்து சாப்பிட்டுட்டு அது தானாக போயிடும். இப்போ என்னென்னாக்கோ இப்போ அந்த காலத்தில் அது மூவ்மெண்ட் இருக்கும்போது அங்கே மக்கள் நடமாட்டம், மக்கள் குடும்பம், அந்த வீடுங்கள்லாம் ரொம்ப கம்மி, அது அதனால் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து மக்கள் நிறைய வீடு கட்டி அங்கங்கே இருக்கிறதுனால இப்போ என்னென்னா அது வர்றதுனால மக்கள் பயந்துக்கிட்டு யானைக்கும் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது தானாக வரும், வந்து சாப்பிட்டுட்டு அது தானாக போயிடும், எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. அந்த சமயத்தில் மக்கள் என்ன பண்ணணும்னா அது போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அது கீழே போயிடும். இது வந்து இது ரொட்டீன் இன்றைக்கி நான் நேற்று இல்லை, இது காலங்காலமாக இது நடந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த யானைகள் எல்லாமே எப்படின்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷர் அந்த ரயில்வே ட்ராக் போடும்போதும் சரி, ரோடு போடும்போதும் சரி, இதனுடைய மூவ்மெண்ட்லாம் இருந்திருக்கு, எல்லாம் கவனிச்சிருக்காங்க. அப்போ வந்து எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது வந்து தானாக வந்து இருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அது தானே கீழே இறங்கிடும். அதை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ வனத்துறை ஆகட்டும், இப்போ பொதுமக்கள் ஆகட்டும், அதுக்கெல்லாம் என்னென்னா அந்த பட்டாசுக்கெல்லாம் வெடித்து அதை வந்து கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தினாக்கா அதை அக்ரவேட் ஆகிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடும். அதனால் நீங்கள் விட்டிங்கனாக்கா அதுவே தானே இருந்துட்டு போயிடும். என்னென்னா வனத்துறைகள் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாவே போதும், அது யாரையும் எதுவும் பண்ணாது, மக்கள் போய் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அது வந்து தானாக இருந்துட்டு போயிடும். இது வந்து ஆதி காலத்துலேருந்து இது அதனுடைய வாழ்விடங்கள், அது இந்த மாதிரி சம்மரில் வர்றதும் போகிறதும். ஆகவே மக்கள் யாரும் பயப்படவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது மாதிரி இருந்துட்டு போயிடும். இப்போ அது மேலே வரக்கூடிய காரணம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வறட்சி காலத்தில் கீழே தண்ணி கிடைக்காது, புல்க்கு அதுக்கு தேவையான உணவு அதாவது புல் இதெல்லாம் தேவையானது எதுவும் கிடைக்காது. அந்த இது குன்னூர் அந்த லாஸ் ஃபால்ஸ் தண்ணி போகிற அந்த வழி வழி நெடுகவும் என்னென்னா பச்சை பசேர்னு இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுனா அப்படியே அந்த காட்டியது வரைக்கும் வந்துடுது. அப்போ அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, அதனால் இருந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு அது தானாக போயிடும். அதுதான் காரணம் வழியாக அது வந்து மனிதனை வந்து தொந்தரவு படுத்துறதுக்கு இல்லை. இப்போ அந்தந்த வர்ற வழியில் மனிதனுடைய வாழ்விடங்கள் ஆனதுனால தான் இப்போ தொந்தரவு நம்மளுக்கு தெரியுது வழியாக, மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் அது மனிதனுக்கு பண்ணாது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அது தானாகவே போயிடும்.